வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதவிடாய் வந்து தள்ளி போகும். அதாவது வந்து எப்பவும் வர வேண்டிய நாட்களை விட்டு அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து தள்ளி போகும். பட் அவங்க வந்து காட், அதாவது வந்து வீட்லேயே வந்து யூபிடி யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணும்பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருது. ஸோ அவங்களால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல. திருப்பி வந்து ரொம்ப நாள், ஒரு 50 நாள்லாம் தள்ளி போகுது, 60 நாள் தள்ளி போகுது, திருப்பி மருத்துவரை சந்தித்தோ இல்லை வந்து அதுவே அதுக்கப்புறம் வந்து மாதவிடாயா வருது. ஸோ இதுக்கு வந்து என்னதான் தீர்வு, நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா? ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பெண்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில், ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணிற்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, உடலில் வந்து ஏதாவது, அதாவது வந்து கர்ப்பப்பையிலையோ கருமுட்டையிலேயோ இல்லை உடலில் வந்து மற்ற என்ன சொல்றது ஹார்மோன் ரிலேட்டடாக எதுவும் பிரச்சனைகள் இருந்தால், ஸோ கண்டிப்பாக ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறதுல கொஞ்சம் டிலே, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. அதுவே ஒரு பெண் வந்து ஆரோக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுது எளிமையாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நார்மல் அப்படின்னு இருக்கும். பட் அவங்களால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாள் தள்ளியும் போகும். தள்ளி போய் கார்ட் செக் பண்ணாலும் நெகட்டிவ் வருது, ஹாஸ்பிட்டல் போய் பீட்டாஹச்சி சிஜி செக் பண்ணாலும் வந்து நெகட்டிவ்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பீரியட் வந்துடுது. இப்போ நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? முடியாது. ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அந்த பெண்ணால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ ஏன்னா உங்களுக்கும் சரி, உங்களுடைய கணவன்மார், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கணவருக்கும் சரி, இரண்டு பேருக்குமே எந்த ஒரு உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ அப்போ ஏன் உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து தள்ளி போகுது, கார்ட் செக் பண்ணால் நெகட்டிவ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் போதும் அவங்களுடைய பயம், ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு பயம் ஸ்ட்ரெஸ்னால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து தள்ளி போகும். ஸோ அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வந்து கொஞ்ச நாள், அதாவது வந்து எப்படியும் ஒரு 1 இயருக்கு மேலே வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு தம்பதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பீரியட் தள்ளியும் போகும். ஆனால் பட் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வராது, திருப்பி பார்த்தா பீரியட் வந்துடும். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம், மன அழுத்தம், ஓகேங்களா? ஸோ அந்த மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு உடம்ப வந்து ஒழுங்கான ஒரு சீரான நிலையில் இருக்க விடாத காரணத்தினால, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நடக்குது. ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒழுங்கான ஒரு பிளானிங், கரெக்டாக ஓவுலேஷன் டே செக் பண்ணி, கரெக்டாக ஓவுலேஷன் டேயில் ஒன்றா இருந்து, கரெக்டாக அதுக்கு பின் வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக ஒரு பிளானிங், ஏன்னா உங்களுக்கு குழந்தை வேணுங்கும்போது நல்லா கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி, ஸோ வந்து நீங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ வந்து இது எளிமை. அதுவே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ என்ன சொல்வது, ஒரு பிசிஓடி இருக்குது, இல்லை வேறு எதுவும் வந்து தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நாட்கள் தள்ளி போகுது, கார்ட் செக் பண்ணால் இப்போ நெகட்டிவ் வருது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம், ஆனால் நாட்கள் டிலே ஆகும், ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சரி, உங்களுடைய தைராய்டுக்கான என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துட்டு, அது கூடவே நீங்கள் வந்து கர்ப்பம் அடைவதற்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், மாதம் மாதம் மாதம். ஸோ வந்து இது என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாத தன்பதி அப்படின்னா நிச்சயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு உடலில் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பிரச்சனையோட இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை அப்படின்னாலே மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மனதளவுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும், ஓகேங்களா? ஸோ அது வெளியே வந்துட்டு, ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி டயட் எடுத்துகிட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல், கொஞ்சம் நிம்மதியாக இதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு திரும்ப 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 ஒரு கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூவாக ஒரு 6 மந்த் இல்லை நீங்கள் வந்து மனம் தளராமல் திரும்ப திரும்ப, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸா 3 இயர்ஸா 5 இயர்ஸா மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணணும், மாதம் 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 ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமா மாட்டோமா. ஆனால் ரொம்ப எதிர்ப்பு, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது, ஐயோ நாட்கள் தள்ளி போகுமோ போகாதோ, கார்ட் பாசிட்டிவ் வருமா வராதா அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உடலை போட்டு ரொம்பவும் வந்து வருத்திக்க தேவையில்லை. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இது பண்ணுங்கள், பிரச்சனை இல்லாத பட்சத்தில். ஸோ நல்ல ஒரு பிளானிங் தான், கரெக்டாக ஓவுலேஷன் டேயில் ஒன்றா இருக்கணும், ஓவுலேஷன் டேக்கு பின் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சு பண்ணும் பொழுது எளிமையாக வந்து கர்ப்பம் அடைஞ்சிடலாம். ஸோ எல்லாராலையும் மேக்ஸிமம் வந்து கர்ப்பம் அடைய முடியும், யாரும் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறையா பெண்கள் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து நிறைய பெண்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மனம் தளராமல் வந்து ட்ரை பண்ணுங்கள், எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதிலளிக்க தயாராக இருக்கேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.